வணக்கம் 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 இது இவன்ந்திரன் நான் உங்கள் வரவனை சேர்ந்து ஆ ஆடிபா பாடிபா இவன்ந்திரன் முதல்ல பார்க்க போறது சேட்டை பஞ்சாயத்து வித் மணக்குரங்கு வாங்க ரெடியா ஆ ரெடி ரெடி போலாமா ஆ ரெடி போலாம் முதல் கேள்வி ஆமா அந்த ஹைதராபாத் எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருக்குமோ அப்படியே பண்ணிட்டாங்க நல்லா போட்டு கொத்துக்கறி போட்டு பிஜேபி வந்து சமைச்சிட்டாங்க அதான் மேட்ரு என்னன்னா பிஜேபியினுடைய அதாவது ஒட்டுமொத்த கும்பல் அமி மோடி தவிர மீது எல்லா பேரும் வந்து ஹைதராபாத் எலெக்ஷனுக்கு போய் வேலை செஞ்சாங்க ஒரு மாநகராட்சி தேர்தலுங்க நூற்றம்பது வார்டு ஒரு சென்னை மாநகராட்சியில் வந்து ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு மேயர் தொகுதிக்கெல்லாம் தேர்தல் நடக்குது ஒரு மாநகராட்சி சென்னையில் இருக்கிற மாதிரி தான் ஹைதராபாத்தும் ஒரு நூற்றம்பது வார்டு உள்ள ஒரு ஒரு மாநகரம் அதில் போய் அமித்ஷா ஜேபி நட்டா இன்னும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மத்திய பிரதேச முதலமைச்சர் எல்லாம் யார் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ எல்லா பேரும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க தெரு தெருவுக்கு நடிகைகள் நடிகர்கள் ஸ்டார்ஸு கண்டன கண்டன பணம் எல்லாம் கொட்டி செலவு பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹைதராபாத்தை தூக்குறோம் ஹைதராபாத்தை வந்து பாக்கியராஜ் நகர் அப்படின்னு மாத்திரம் அப்படின்லாம் பேரை வச்சாங்க அதாவது உத்தரப்பிரதேசலலாம் ஊர் பேரை மாத்தினார் இல்லையா அந்த முதலமைச்சர் யோகி வந்து சொல்கிறார் நான் ஹைதராபாத் பேரை மாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லி நான் அங்கே எப்படி பிரக்யா ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சனோம் அதே மாதிரி இங்கே வந்து நான் வந்து ஹைதராபாத் வந்து இப்போ பாக்கியராஜ் அப்படின்னு வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படிலாம் சொன்னார் சரிப்பா ஓகேப்பா எல்லாமே ரைட்டுப்பா எலக்ஷனப்பா பார்த்துக்கலாம்ப்பான்னு பார்த்தோம்னா எப்படியும் வந்து ஒரு எண்பது சீட்டாக ஜெயிச்சிருவாங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எடுத்தோன்னே எண்பத்தஞ்சு சீட்டில் லீ பிஜேபி லீடிங்னு செய்தி வருது அதுவும் ஆங்கில ஊடகங்கள் அடித்த பல்ட்டி இருக்குது பார்த்தீங்களா என்னமோ வந்து அவங்களே எலெக்ஷனில் நின்ன மாதிரியோ அவங்களே ஜெயிக்கிற மாதிரியோ அப்படி ஒரு குசி அதாவது திரும்ப வந்து தபால் ஓட்டுகள்லாம் எண்ணி தபால் ஓட்டுகளில் பாஜக முன்னில்லைங்கிற செய்தி வந்தோடனே பாஜகவே அது ஜெயிச்சிட்ட மாதிரி வந்து அறிவிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உண்மையாலுமே ஓட்டு இந்த இதெல்லாம் பேரட்டெலாம் எடுத்து வச்சு என்ன ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு எல்லா பக்கமும் வந்து டிஆர்எஸ் தான் ஜெயிக்கிறாங்க உண்மையாலுமே வந்து டிஆர்எஸ் வந்து இந்த 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 ஒரு அவங்களுடைய வெற்றி என்பது கூட அவர்கள் செய்த முன்னால் செய்த பாவம் தான் அவர் ஏற்கனவே இந்த பிஜேபிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஹைதராபாத்துக்குள்ளேயும் சரி குள்ளேயும் வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணியாக வச்சுக்கிட்டு அவங்க அவங்க தான் நீங்கள் எப்படி அதிமுக பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்டை வைக்கிறதோ இந்த வேலையை வந்து டிஆர்எஸ் செஞ்சாங்க சந்திரசேகர அவருடைய கட்சி வந்து செஞ்சனால அந்த பாவத்தினுடைய பலனை அறுவடை பண்ணுறாங்க ஏன்னா இதே கட்சி எந்த கட்சிக்கு ஆதரவாக உள்ளே வந்தாங்களோ எந்த கட்சியை வச்சு வளர்ந்தாங்களோ அவர்களுடைய கழுத்தை அறுக்கக்கூடிய வேலையில் பிஜேபி இறங்குச்சு இந்த ஹைதராபாத் எலெக்ஷன் என்பது தெலுங்கானா தேர்தலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருது பார்த்தீங்களா அந்த தேர்தலுடைய முன்னோட்டமாக வச்சாங்க இப்போ இதில் ஜெயிச்சிட்டோம்னா அதுலேயும் ஜெயிச்சிடலாம் டிஆர்எஸ் முடிச்சிடலாம் ஹைதரா தெலுங்கானாவை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து ஆந்திரா கைப்பற்றிடலாம் அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு கைப்பற்றிடலாம் இப்படி பல பிளான் வச்சுருக்காங்க அந்த வந்து இப்படி பண்ணாங்க ஆனால் வழக்கம் போல டஸ்ட் ஆகி போச்சு என்ன ஒரு காமெடினா குஷ்பு வந்து ட்வீட் போடுறாங்க ஏதாவது தவால் விட்ட பார்த்துட்டு இப்போ பயங்கரமான வெற்றி பயங்கரம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டாங்க போட்டு ட்வீட் போட்டு ஒரு பத்தே நிமிஷத்துல ரிசல்ட் இப்போ மாறிக்கிச்சு இந்த அவமானம் உங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு குஷ்பு வந்து இப்படிலாம் பண்ணலாமா எத்தது யாரு ராமசாமி நம்ம வடக்கு ராமசாமியா எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வணக்கம் பண்ற ராம்சாமியா ஆமாண்ணா அவரையும் தானே போயிட்டாண்ணா அடுத்த கேள்வி ஆமா இந்த கொரோனா கூட்டத்தில் ஏதோ இந்தியில எல்லாம் பேசுறாங்களாமே அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் மோடி தலைமையில் நடக்குது பிரதமர் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து பத்து எம்பிகளுக்கு குறைவாக வைத்திருக்கக்கூடிய கட்சியை வந்து மதிக்க மாட்டோம்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி நேற்றை அறிவிச்சிட்டு பத்து எம்பிகளுக்கு மேலே கட்சியை தான் மதிப்போம் அப்படின்னு சொல்லி இதே பிஜேபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி தவந்து மேலே வந்துச்சு நமக்கும் தெரியும் இவங்க சொல்கிறாங்க பத்து எம்பிக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டங்கள் நடத்துகிறாங்க ரைட்டு அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது கேள்வி எழுப்பினா ஹிந்தியில் தான் பதில் சொல்கிறது இந்தியாங்கிற நாடு பல நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது பல்வேறு தேசிய இளங்களால் தேசிய மொழிகளால் ஆன நாடு இவங்க என்ன இருக்காங்க இந்தி பேசுகிறது மட்டும்தான் இந்தியா அப்படின்னா இவங்க வேறு பேர் வைக்கணுமான்னு தெரியல இந்தி பேசுகிறது தான் இந்தியாவா ஹிந்தி பேசுகிற மக்கள் மட்டும்தான் அங்கே இந்தியாவில் இருக்காங்களா மோடி தலைமையில் வந்து கூட்டம் நடக்குது கொரோனா குறித்து கேள்வி எழுப்புனா பதில் சொல்லும் பொழுது ஹிந்தியில் பதில் சொல்கிறாங்க டிஆர் பாலு திமுகவினுடைய பொருளாளர் அவர் வந்து எம்பி ஒரு சரியான கேள்வி கேட்டார் நீ எந்த முதல்ல வந்து த ஆங்கிலத்தில் பதில் சொல்லுங்கள் தொடர்பு மொழியில் பேசுங்கள் அல்லது என்னுடைய முதலியாக தமிழில் பேசுங்க அதை விட்டு எதுக்கு ஹிந்தியில் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறார் இந்த மாதிரி கேள்வி எழுப்பும் பொழுது தான் முதுகு தண்டு உள்ள மனிதர்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடிய மனிதர்கள் சுயமரியாதை உள்ள மனிதர்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு தெரிய வருது அது வந்து அழகாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் டிஆர் பால் அது கேட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா மனித நேயம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை தான் அந்த மனித நேயம் என்பது தான் எல்லா இடத்துலையும் பார்க்கணும் ஏன்னா திமுகவினுடைய அந்த கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா நீங்கள் கொரோனா தடுப்பூசி வந்து இந்தியா முழுவதும் இலவசமாக போடணும் ஏன்னா மனித வளம் தான் முக்கியம் நீங்கள் அதற்காக வந்து இவ்வளோ பணம் செலவாகுது அவ்வளோ பணம் செலவாகுதுன்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா கார்ப்பரேட்டுக்கு வந்து கடந்த ஒரு எழுபத்தாறாயிரம் கோடி வந்து வரியை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வரி கட்ட வேணாம்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் இந்த கொரோனா சூழல்லையும் நாடு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்லேயும் கூட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை வந்து நீங்கள் வரி கட்ட வேணான்னு சொன்னது யாருன்னா நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு சில விரல் விட்டு என்னக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும் இத்தனை லட்சம் கோடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்களே நீங்கள் வந்து ஏன் வந்து த இந்தியா மக்களுக்கு இலவசமாக ஊசி போடக்கூடாது இந்த கேள்வியை எழுப்பியது திமுக அந்த ஒரு திமுகனுடைய மக்களவை உறுப்பினர் டி ஆர் திமுகவினுடைய பொருளாளர் வந்து கேட்குறாரு இந்தியா முழுக்க இலவசமாக போடுங்கப்பா ஊசி எதுக்கு நீங்கள் வந்து காசு யோசிக்கிறீங்க இந்தியாவில் வந்து மோடி டெய்லி காசு சொல்லிட்டு இருக்காரு எட்டு ஊசியல் வந்து புழக்கத்தில் இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கு கதை சொல்லிட்டே இருக்காரு நீ எதுனாலும் சரி இலவசமாக தான் போடணும் மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் கூடிய கட்சிகள் இந்த கோரிக்கையை முன்னாடி வச்சது என்ன திமுக தான் சரி அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான விஷயங்கள் எதுவுமே வந்து மக்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறது இந்த அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே வந்து மக்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரே இயக்கம் எதுவும் திமுக மட்டும்தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அத்தியாவசியமான பொருளாக வந்து கருதி அதாவது தொலைக்காட்சிலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அனாவசியமாக இருந்தது அது அத்தியாவசியமான பொருள் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் கலைஞர் கொடுத்த தொலைக்காட்சி தான் இந்த அளவுக்கு கல்விக்கான ஒரு விஷயமாக வந்து வருது கல்வி சூழல் நிகழ்ச்சி எதுவும் நடத்த முடியுதுன்னா இலவச தொலைக்காட்சி நிகழ்ச்சியை வீடு முழுக்க கொடுத்துருக்காரு அதனால தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுது இது போன்ற பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே யூகித்து திட்டமிட்டது வந்து கலைஞர் அதன் அடிப்படையில் தான் இந்த தடுப்பூசி என்பது இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி திமுகனுடைய கோரிக்கை இதுக்கு இடையில வந்து இவங்க வந்து இந்தியை வேறு திணிக்கலான்னு பார்க்குறாங்க தேவையாதெல்லாம் ஓகே குரங்க அடுத்த கேள்வி ஆமாம் இந்த அமைச்சர் ஜெயக்குமார் ஏதோ பேசியிருக்காராமே அவர் எது பேசினாலும் நல்லா தாங்க பேசுவார் காமெடியாக பேசுவார் நான் சீரியஸாக பேசுவார் நம்ம வந்து சிரிப்போம் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிற விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா நேற்று ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு அரசியல் கட்சி துவங்குறேன் கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்த மாதிரி இருக்குது உங்களுக்கு எனக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினேழு இப்படி தான் சொன்னார் கன்ஃபார்முங்க முடிவு பண்ணியாச்சு கட்சி தான் அடுத்து ஆன்மீக அரசியல் புதிய பாதை புதிய வெளிச்சம் அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் வந்து டெச கரெக்டாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கிறேன் அப்படினாரு அதுக்கப்புறம் வந்து பிறந்தநாள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த கட்சி போகிறான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்புறம் வந்து பெருசு பூரா வந்து காசை போட்டு போஸ்ட் அடித்து பூரா பக்கமும் ஒட்டி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து போர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வணக்கத்தை சொல்லிட்டாரு இந்த மாதிரியும் சொல்லியிருக்காரு சரி எப்படி வந்து தானே ஆகணும் ஏன்னா போர் உண்மையாலுமே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என் சட்டசபை தேர்தலில் இந்த குதிரை இறங்கி தானே ஆகணும் எவ்வளோ நாள் தான் அவரும் வந்து வாயிலே உட சுட்டு இருப்பாரு இந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வந்தது இல்லையா இவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் வந்து ரொம்ப குசியாக வந்து பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அவர் ஓபிஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினி உடனே கூட்டணி வைப்போம் அதாவது இவர் வந்து யார் வேணால் கூட வேணாலும் சேருவேன் அப்படிம்பார் காசு மட்டும் கூட நான் என்ன வேணாலும் மாறுறேன் பாரில் ராகேஷ் அது மாதிரி வந்து நான் யார் கூட வேணாலும் சேர்றேங்கிறாரு ரஜினி உடனே கூட்டணி வைப்போம்னு சொல்லி ஓபிஎஸ் பேசிட்டார் ஓபிஎஸ் பேசினோடனே ஒன்று இவர் சொல்கிறார் ஜெயக்குமார் சொல்கிறார் அது அவருடைய சொந்த கருத்து அப்போ கூட்டணி வைக்கிறதுங்கிறது யார் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர் வந்து சொந்த கருத்தாக இருக்கும் அவருக்கு அங்கே கூட்டணி வைக்கிறதுங்கிற சொந்த கருத்தா அவர் என்ன சம்மந்தமாக பண்ணுறேன்னாரு அவர் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னார் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிமுக வந்து ரெண்டு பேர் இருக்காங்க எடப்பாடி ஒருத்தர் இருக்கார் ஓபிஎஸ் ஒருத்தர் இருக்கார் க ஆட்சிக்கு வந்து எடப்பாடி கட்சிக்கு வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறாரு அதாவது எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு அந்த ஓபிஎஸ் வந்து இப்போ சொல்கிறாரு நான் வந்து ரஜினி கூட கூட்டணி இப்போன்னு சொல்கிறாரு அது சொந்த கருத்துன்னு சொன்னால் நம்ம எதில் சிரிக்கிறது ஓகே குறைங்க அடுத்த கேள்வி சரி எடப்பாடி ஏதோ மதுரையில் ஏதோ முழங்கிருக்கார் போலயே அதாவது நேற்று ரஜினி சொன்னார் இல்லையா மாத்தும் எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்னா உண்மையாலுமே காண்டானது யாருன்னா வந்து எடப்பாடி தான் நேற்று உடனே திமுக அம்பழுக்கிறாரு இன்றைக்கி மதால் திமுக அம்புழுத்துட்டுருக்காரு என்னன்னா அவர் சொல்ல வர்றது என்னென்னா எனக்கு எதிரி திமுக தான் வேறு எவ்வளவு கிடையாது இடையில வந்து நான் மாற்றுறேன் நீ மாத்துறேன் எவ்வளோ சொன்னால் எனக்கு நம்பாதீங்க நான் வந்து ஒன்லி வந்து ஸ்டாலினோட தான் சண்டை போடுவேன் நான் வந்து நானும் அவங்க அதிமுக விசு திமுக தான் இடையில எவரும் கிடையாது நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நேற்று வந்து ஒரு டென்ஷனாக இருக்கார் அதனால தான் நேற்று வந்து திமுக வந்து வேணும்னே உரண்டை இழுத்து ஆர்எஸ் அவர் பேட்டி கொடுத்தாரு என்ன அடி பாவங்க எடப்பாடியோட நிலமையை நினச்சா எடப்பாடியாக இருப்பதன் கஷ்டம் எடப்பாடிக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பண்ணுறது ஏன்னா நேற்று வந்து அந்த மாதிரி ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து சொல்கிறார் திமுக வந்து என்னோட வந்து என்னை வந்து எப்போயுமே என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க ஊன்னு அழுவார் போல தெரியுது சொல்கிறார் திமுக என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு நாங்கள் வந்து மக்களை தேடி தேடி திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் அதை மதுரையில் போய் வந்து நலத்திட்ட உதவிகளாம் போயிருக்கார் இவர் வந்து தேடி தேடி இது பண்ணுறோம் திமுக வந்து அறையில் உட்காந்து கொண்டு பேசுகிறார்கள் நீங்கள் பாசா இல்லை லூசானு கேட்பாங்க தெரியுமா அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இவர் போட்டிருக்காரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு கூட்டமாக செல்லக்கூடாது நகரக்கூடாது பொது நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கதே இவரு தான் முதலமைச்சர் இவரே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுட்டு இவரே திமுக காரங்க வெளில வர மாட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே வந்து திரு உதயநிதி இருக்கட்டும் மற்றவர்கள்லாம் வெளில போனால் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சார் எத்தனை முறை வந்து உதயநிதிய கைது செஞ்சாங்க கேட்டால் வந்து வெளியே வராங்க ஒன் ஃபார்ட்டி போகிற மீறுறாங்க கூட்டம் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறது அதாவது வெளியில் வந்தால் அரஸ்ட் பண்ணுறது அறையிலே இருந்து தொலைக்காட்சி வாயிலாக இணையம் வாயிலாக வந்து மக்களை போய் சென்றடைஞ்சால் அதுலேயும் காண்டு ரூம் கூட உட்காந்து பேசுகிறாங்க ரூம் கூட கொண்டாந்து பேசாமல் மொட்டை மண்ணில் கொண்டாந்து பேச முடியும் நெட்டில் உள்ள தானே இருக்கும் கேமராவில் உள்ளே வச்சு தான் பேசணும் மழை காலம் ஏன்னா அப்படி தான் பேச முடியும் ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு எதையாவது உடலி திமுகவில் டெய்லி சண்டை எடுத்து ரெண்டு வாங்கி கட்டிக்கணும் திமுக வந்து திமுக வேறு அஜெண்டாவே இருக்கக்கூடாது டெய்லி எடப்பாடி தான் இன்னைக்கு டிஃபன் அப்படின்னு சொல்லி அவர் முதுகலே நான் மொத்தம் மொத்தணும் இதுதான் அவர் எடப்பாடி விரும்புகிறது அதனால தான் இன்னைக்கு மதுரையில் அப்படி பேசியிருக்காரு எங்கே கிளம்புற அடிங்கடா

அவர் ஏதோ வந்து இந்த ரிட்டையர் ஆன பேங்க் மேனேஜர் மாதிரியே இருந்தார் சரி யாரையோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா இவர் தான் நல்லவர் வல்லவர் இவர் எனக்கு கிடைச்சது வந்து பெரிய நான் பண்ண புண்ணியம்

அந்த ரஜினிகாந்துக்கு வந்து நக்மாவை அனுப்பிவிட்ற மாதிரி அவர் அனுப்பிவிட்டு பின்னாடியே வந்து அவர் விடுவிக்கப்படுகிறார் அர்ஜுனமூர்த்தி வந்து கட்சி விட்டு இன்றிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பத்தாவது நிமிஷம் அறிவிக்கிறாங்க அதாவது வாசலையே பாய வீசிப்படுத்துருக்காரு தமிழரை மணியன் அவரை விட்டு அவங்க விட்டுட்டார் அவரை பற்றி ஒரு பெருமைக்குரிய எந்த விஷயமும் கிடையாது இவர் வந்து கிடச்சது வந்து எனக்கு பெரிய போக்கிஸ் ரஜினி சரி அவரை பற்றி சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சில ஊடகங்கள் இவர் வந்து முரசட்டி மரணிக்கே ஆலோசனை இருந்தவர் யார் தெரியுமா அவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளப்பி விட்டாங்க தயாநிதி மரம் காண்டாக்டர் ஐயா இவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது எங்கள் அப்பா கூட எப்பா பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இந்த மாதிரிலாம் பொய்யை பரப்பாதீங்கன்னு சொல்லி விட்டார் அதாவது ஒருத்தர் வரும்பொழுதே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் திமுக தொடர்புடைய நபர் திமுகவுக்கு வேண்டப்பட்டவர் அவரே இங்கே வந்துட்டார் அப்படிலாம் பில்டப் இதெல்லாம் தேவையா அவரை பார்த்தா பிஜேபியில் வந்து அறிவுசார் ச ஒரு அணின்னு சொல்லி ஒரு டீம் வந்திருக்காங்க இன்டலெக்சுவல் விங்கு அதுக்குன்னே பாருங்களேன் அறிவு இல்லாதவங்களுக்குன்னே ஒரு கட்சி அதில் வந்து அறிவு கொஞ்சமாக வேணுமா இல்லையா அதுக்காக ஒரு அமைப்பு அப்படிலாம் வச்சுருக்காங்க அவங்க அதில் இருந்துருக்காரு அவர் அதாக மொத்தம் வந்து அவருக்கு வந்து அவர்களுக்கும் இந்த அர்ஜுனமூர்த்திக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது இதுதான் உண்மை இந்த உண்மையை மறைச்சிட்டு ஊடகங்கள் குறிப்பாக சொல்லப்படனால் வீடன் மாதிரியான ஊடகங்களே வந்து எழுதுகிறாங்க இந்த மாதிரி முரசலிமாரனுக்கு அவர் ரொம்ப ஆலோசகராக இருந்தார் அதாவது முரசலிமாரன் என்பவர் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி அண்ணா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணும்போது எம்பி பதவியை ராஜினாமா பண்ணும்போது அந்த இடத்துல வந்து தன் தன்னுடைய இடத்தில் தன்னுடைய வேலையை டெல்லியில் யார் செய்யணும் முடிவு பண்ணுறாருனா முரசலிமாரன் போலாம்தான் தன்னுடைய வேலையை செய்ய முடியல அண்ணாவே முடிவு செய்யும் அளவுக்கு ஆற்றல் உடையவர் முரசலிமாரன் அவருக்கே ஒரு ஆலோசனை பண்ணாருன்னு சொன்னாருன்னு சொல்லி இவங்க எழுதுனாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா ரஜினிக்கு பெரிய பெரிய ஒரு பெரிய டிக்கெட் இறக்கி விட்ருக்காங்கப்பா பயங்கரமான ஆள்பா அவர் பார்த்துக்குவாருப்பா எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கிளப்பில் கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் தேவையா அதனால தான் வந்து திரு தயலுமிமான அவர் வந்து சிம்பிளாக ஒரு டியூட்டை போட்டு முடிச்சு விட்டார் இவர் யாருன்னே தெரியாது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வாங்க மாட்டாருன்னு கோபப்பட்டார் நீயே கொடுத்துரு ஆஹ் இது இது வளர்ச்சி நீ வாரணை நிதிக்கு சொல்ல வரதும் வராது ஒய்த்

சசிகலா அவர்களுடைய காலை தொட்டு தொட்டு தவழ்ந்து தவழ்ந்து நக்கி நக்கி முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் அவருடைய தகுதியை தாண்டி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிற போது சர்க்காரியா கமிஷனில் திமுக விஞ்ஞான ரீதியாக ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் செய்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து அவர் சொல்லி கொண்டு வருவது மட்டுமல்ல இல்லை அவருடைய இயக்கத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் நான் அந்த குற்றச்சாட்டுக்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே ஆட்சி திறனோ நேர்மை திண்மையோ இருக்குமானால் இன்றைக்கு சவால் விடுகிறேன் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் டூ உட்பட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு திமுகவின் மாதிரி அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது நீதிமன்ற உத்தரவில் இருக்கிறது என்று அவர் சொல்லுவாரே ஆனால் சொல்லுவதற்கு அவருக்கு மன வலிமை இருக்குமானால் நாளைக்கோ நாளை மறுநாளோ கோட்டையில் அவர் குறித்த நேரத்தில் ஆராசா திமுக சார்பில் பல எடப்பாடி பழனிசாமியோடு உட்கார்ந்து இத்தனை பேர் முன்னிலையில் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய எல்லா தொலைக்காட்சி முன்னிலையும் எது டூ எது சர்க்காரியா மன வலிமை இருந்தால் எடப்பாடி பழனிசாமிகளுக்கு பகிரங்கமான சவால் விடுகிறேன் இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கூட்டுங்கள் உங்களுடைய அட்டார்னி ஜெனரலை அட்வொகேட் ஜெனரலை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா சரத்துக்களையும் நானும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் இன்னும் மூன்று நாட்களிலோ ஒரு வாரத்திலோ கோட்டையிலே கூட்டுங்கள் நான் வருகிறேன் ஜனநாயக மாண்பிற்கு அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி ஜெயலலிதா என்று ஜெயலலிதாவை அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி அப்படி நான் சொல்லலை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு யோகிதர்னா என்னால் கேஸ் போடுன்னு சொல்லியிருக்கேன் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது மல்லாக்கப்படுத்துக்கொண்டு தன் எச்சித்து எச்சரித்து மட்டுமல்ல மலத்தை கொள்வதை போல இருக்கிறது என்பதை நான் மிகுந்த பணிவன்போடும் அடக்கத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பதில் அதாவது திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள்னு சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்லி இவர் கூப்பிட்டுருக்கார் நீ எங்கே வேணாலும் கூப்பிடுங்க நான் வரேன் இந்தியாவில் எல்லா பத்திரிக்கையாளரும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் விவாதிக்க தயாராகுருக்காரு இப்படிலாம் கேட்டால் வந்து இன்றைக்கி அதை அந்த சப்ஜெக்டே எடுக்கலை இன்றைக்கி வந்து ஊழல்னே சொல்லலை என்னை வந்து குறை சொல்கிறாங்கன்ட்டார் எடப்பாடி அதாவது ஊழல்னு சொன்னால் தான் அங்கே விபு பேட்டி கொடுக்குறாரு எதுக்கெல்லாம் வம்பு சொல்லிட்டு என்னையை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சென்டிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆன்மீக அரசியல் குறித்தும் திரு ஆர் ஆர் அவரு பேசிருக்காரு அவர் என்ன அவருடைய கருத்தை பாருங்களேன் இல்லை வேற இப்ப வந்திருக்க ரஜினிகாந்த் வேலை விட்டுட்டாரு ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியலம் என்ன பேட்டையை கேட்டாம அவர் ஆன்மீக அரசியல் என்ன சாமி கும்பிடுறாங்க நல்ல பழுத்து சாமியார சொல்றே நம்ம நம்ம வந்து எனக்கு வந்து எம்எல்ஏ எல் எம்பி ஜெயிச்சிடணும் அப்படின்னு கேட்போம் தப்பு இல்ல ஆனா ஆன்மீகம் என்ன சொல்றதுன்னா நீ இறைவனிடத்துல இந்த வாழ்க்கைக்கு எதுவுமே நீ கேட்க முடியாது அது ஏற்கனவே சீல்டு விதி நீ நல்லவன நடந்து இறைவனை கும்பிட்டா எங்க போலாம் கைலாயத்துக்கு போலாம் சிவனை கும்பிட்டா விஷ்ணு கும்பிட்டா வைகுந்தம் போலாம் அதானே குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்தரையும் பூத்தா நீ குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசும் சிவனை பார்த்து சொல்றாரு அப்பரு திருநாவுக்கு சொல்றாரு ஊர் வேணாம் உற்றார் வேணாம் உறவு வேணாம் இந்த உலகமே வேணாம் உன் திருவடியை பிடிச்சி நுட்டம் என்ன ஒன்னு ஒன்னு சேர்த்துருக்கு வேலசிவம் சிவன் பைனம் என்ன சொல்லுது பச்சைமா மலைபோல் மேணி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதான் அமரையரே ஆயிரம் பொழுந்தெயலும் இச்சுவை தவிர யான் இந்திர லோகமானவனும் வேண்டேன்டான் நீ இல்லாம நீ இந்திர லோகத்தை கொடுத்து விட காணா நான் உன்றவன் சார் நடைஞ்சுகிறேன் ரஜினியை கேட்குறேன் போயிவிடு போயிடுவார யான் வேண்டியேன் ஊர்வேண்டேன் ஓ கைதாத நாதா நீதானு சொல்லு ஏன்னா ஆன்மீக அரசியல்லாம் சீக்கிரம் அங்க போய் சொர்க்கத்துக்கு தோணும் இங்க வந்து கை கால் ஆட்டிக்கிட்டு சீக்கிரம் தூக்கி வாயில போட்டுட்டு அது என்ன பயிற்சி நான் என்ன சொல்றேன் குரங்கு சைக்கிள் ஓட்டுதுல குரங்கு சைக்கிள் ஓட்டுதா பயிற்சி தானே கம்பில நடக்கிறான ஒரு களை குத்தாடி பயிற்சி தானே சீக்கிரம் மூணு தடவை தூக்கி நூறு தடவை தூக்கி போட்டா எனக்கு வந்துரும் நீ களை குத்தாடி சிங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு நாய் சைக்கிள் ஓட்டதுக்கு வித்தியாசம் ரஜினி சிகரெட் போட்டு என்ன வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இவரு வேற ஆன்மீக அரசியல் தான் இவரு இந்த ஆன்மீக அரசியல் அமிலம் வேணுமா யாருக்கு பிஜேபிக்கு இது இந்து நாடு ஓகேவா ஆராசா வந்து ஆன்மீக அரசியல் குறித்து என்றைக்கே பேசிட்டாரு எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்க திமுக தலைவர்கள் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா எவ்வளவு ஒரு ஒரு ஆழ்ந்த அறிவோட இருக்காருன்னு பார்த்துக்கோங்க எது அரசியலுங்கிறத இதே விஷயத்த ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லிருக்கார் ஆன்மீகம் அரசியல் ஒப்பிடுக ஒப்பிடவும் முடியாதுங்க ஒப்பிடவும் கூடாது என்ன ரெண்டுமே பாம்பு கிரி மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ரெண்டுமே பாம்பு கிரி மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு அதுதான் என்னுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய குறி இவருடைய புரிதல் பாத்தீங்களா இவர் இருக்கு இதே விஷயத்த சத்தியராஜன் சொல்லியிருக்காரு இதை பாருங்க என்ன அரசியல்னா அப்படியே கலர்ல குதிச்சு குதிச்சிருந்தேங்க உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குன்னு தெரிஞ்சா அப்படியே உள்ள இருக்கிறதுக்கு பேரு அரசியல் நீங்க பிசினஸ்க்கு உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பேர் வைக்க கூடாது அந்த பிசினஸ்க்கு அந்த பிசினஸ்க்கு வந்து ஏதோ ஒரு பேர் வைக்க ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு பேர் அந்த பிசினஸ் எனக்கும் கூட நான் நினைச்ச வரைக்கும் ஆன்மீக அரசியல் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா இருப்பு கரம் கொண்டு அடக்குவதல்ல ஆன்மீக அரசியல் அன்பு கரம் கொட்டு தான் ஆன்மீக அரசியல் எனக்கு தெரிஞ்சது இல்லையா ஆன்மீகன்னா அன்பு நமக்கு என்ன நம்ம என்ன நம்ம நிம்மதியை தேடி எங்க மலைக்கு இல்லாம போறோம் தெளிவா இருக்குது இங்க நான் நிம்மதியா இருப்பேன் எனக்கு எங்கேயும் காலையில பல்விளக்கில் நிம்மதியா விளக்குவேன் சேவ் நிம்மதியா செய்வேன் இட்லி தோசை சாப்பிட்டால் நிம்மதியா இருக்குது ஐயா கொடுத்த அறிவு ஐயா கொடுத்த அறிவு தந்தை பெரியார் கொடுத்த ஒரு பஞ்சு டைலாக் கூட ஐயா வச்சு நான் பேசுவேன் தந்தை பெரியார் வச்சு இந்த தலையில முடி இல்லையே நாங்க எல்லாம் தலைக்கு மேல இருக்கிறத நம்பி வாழ்றவங்க இல்ல தலைக்கு உள்ள இருக்கிறவங்க நம்பி வாழ்றவங்க என்ன தலைக்கு மேல இருக்கிறது வந்து ஜெனடிக்ஸ் நம்ம இப்ப இந்த தாய் மாமா தலையில முடியல எங்க அப்பாவுக்கு முடியல அப்ப எனக்கு முடியிருக்கா இல்ல ஆனா உள்ள இருக்கிறது ஐயா கொடுத்தது அது கொட்டாது வளர்ந்துட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் நம்பிய கொள்கைக்காக தான் நம்பிய கொள்கைக்காக அப்படியே களத்தில் இறங்கி நம்ம எதிர்காலம் என்னாகும் நம்ம தொழில் நம்ம சிறைக்கு போவோமா மாட்டோமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாம வருவதற்கு பெயர் தான் அரசியல் அதுதான் சமூக சேவை திட்டம் போட்டு கணக்கு போட்டு வர்றதுக்கு